أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا سهود رجلاء الله رب العالمين نمك يولو عرل قدائي قدائي அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகள் நியாமத்துகள் அதிகம் இருக்கின்றன அல்லாஹ் வழங்கியிருக்கிற அருள் கொடைகளில் மிகவும் பிரதானமான மிகவும் முக்கியமான ஒரு நியாமத் அல் ஈமான் அல் இஸ்லாம் ஆக ஈமானோடு இஸ்லாத்தோடு நாம் இருக்கிறது மிகப்பெரிய அருள் கொடையாக நியாமத்தாக இருக்கிறது அல்லாஹ வழங்கியிருக்கிற நியமத்துக்களில் மிக பிரதானமான நியாமத்து என்று பார்த்தால் அஃபியா ஆரோக்கியம் அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு வழங்கியிருக்கிற அருள் கொடைகளில் மிக முக்கியமானது அதே மாதிரி அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருள்கொடைகளில் மிக முக்கியமான அருள் கொடை நமக்கு நேர அவகாசங்களை அல்லாஹ் ஆலமீன் லேசாக்கி தந்திருக்கிற ஒரு நியாமத் மிகப்பெரிய அருள்கொடையாக இருக்கிறது ஆக இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது நிஹமத்தானி மக்பூன் ஃபீஹிமா கஸீர் மின் அன்-நாஸ் அஸ்-சிஹத்து வல் ஃபராஹ் என்று குறிப்பிட்டார் இரண்டு அருள் குடிகள் இந்த இரண்டு அருள் குடிகளையும் அதிகமான மக்கள் ஏமாற்றப்பட்டு அவைகளை இழந்து விடுகிறார்கள் மஹ்பூனாக ஆகி விடுகிறார்கள் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள் அந்த இரண்டு நியாமத்துக்களும் எது என்றால் அசேகத்து ஒல்ஃபராக் என்று குறிப்பிட்டார் ஆரோக்கியமும் ஓய்வும் இந்த இரண்டும் மிக பிரதானமான நியாமத் என்று ரசூல்லா சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் வழங்கியிருக்கிற அருள் குடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் எண்ணிடவே முடியாது கணக்கிடவே முடியாத அளவுக்கு அல்லாஹ் அருள் குடைகளை வழங்கியிருக்கிறாள் அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு கொடுத்த நியாமத்துக்களில் அதிகமான மனிதர்கள் அதை மறந்து விடுகிறார்கள் ஏமாற்றப்பட்டு அந்த முக்கியத்துவத்தையே இழந்து விடுகிறார்கள் அதில் ஒன்று அசேகத்துவல் ஃபராக் ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு இந்த இரண்டுமே மிக முக்கியமான ஒரு அருள் கருதப்படுகிறது ரசூல்லா சல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் சொல்கிற செய்திகளிலிருந்து பார்க்கிற பொழுது அக்சருன்னா ஹிசாபன் நாலு மறுமையில் அல்லாஹு ரபுல்லாலமின் அதிகமான மக்களிடத்தில் விசாரிக்கிற பொழுது விசாரணையில் கூடுதலாக இருக்கிற விசாரணை ஆரோக்கியத்தை பற்றியும் ஓய்வை பற்றியும் தான் விசாரிக்கப்படும் அவனுக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ் மறுமையில் கேட்கிறான் உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தேனே அதன் மூலமாக நீ என்ன செய்தாய் என்று விசாரிக்கப்படுகிறான் அதே மாதிரி உனக்கு நிறைய ஓய்வு கிடைத்தது அந்த ஓய்வு காலங்களை எப்படி நீ அமைத்து கொண்டாய் என்கிற இந்த இரண்டும் முக்கியமாக ஒரு அடியான் இடத்தில் மருமைகளை அதிகமாக விசாரிக்கப்படுகின்றன எனவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இன்று வாழ்ந்து வருகிறோம் பல பேருக்கு பல வகையான பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டாலும் கூட பெரும்பகுதியினர் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறார்கள் ஆரோக்கியத்துடன் ஓய்வு நமக்கு அதிகமாக இருக்கிறது இந்த ஆரோக்கியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற இந்த ஓய்வின் மூலமாக நாம் எப்படி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டும் மிக முக்கியமான அருள் கொடைகள் இந்த இரண்டும் தான் மனிதன் அதை பற்றி மறந்தவனாக ஏமாற்றப்பட்டவனாக இருக்கிறான் இந்த இரண்டு அருள் கொடைகளும் நாளில் மறுமையில் அதிகமாக நம்மிடத்தில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான் நிறைய அவகாசங்கள் ஓய்வையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அவைகளை அவன் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவனுடைய ஆரோக்கியத்தின் மூலமாக விவாதத்துக்களை செய்து கொள்ள வேண்டும் அவனுக்கு கிடைத்திருக்கிற ஓய்வை அவன் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி அவன் பயன்படுத்துகிற பொழுது உண்மையிலேயே அல்லாஹுடைய அருள்கொடைகளை அவன் சரியாக அமைத்து கொண்டவனாக கருதப்படுகிறான் கிடைக்கிற ஓவி அவனுக்கு கிடைக்கிற ஓய்வையும் அந்த ஆரோக்கியத்தையும் அவன் பாவமான காரியங்களிலே அவன் செயல்படுத்துகிற பொழுது உண்மையிலேயே அவன் நஷ்டவாளியாக இருக்கிறான் உண்மையிலேயே அவன் மக்பூனாக இருக்கிறான் உண்மையிலேயே அவன் அல்லாஹிடத்தில் அருள் கொடைகளை இழந்தவனாக கருதப்படுகிறான் இன்னைக்கு இருக்கிற நமக்கு ஆரோக்கியங்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்கிறோம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நாக்கு என்கிற அந்த உறுப்பு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அதன் மூலமாக ஹீபத்தின் நமீமத் என்று சொல்லக்கூடிய புறம் பேசுதல் கோல் சொல்லுதல் ஆகியவைகளிலிருந்து அந்த நாக்கை நாம் தடுத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு கொடுத்த அருள் கொடை எனவே இப்படி நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளான அந்த உறுப்புக்களிலிருந்து ஆரோக்கியமான அந்த உறுப்புகளை நல்லவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பாவமான காரியங்களை விட்டு செய்யாமல் இருப்பதும் ஒரு இபாதத் அதே மாதிரி இபாதத்தும் அதிகமான முறையில் இறைமறை குர்ஆனை ஓதுவது அதிகமான விக்கிர்களில் ஈடுபடுவது இவைகளின் மூலமாக நமக்கு அல்லாஹு கொடுத்த அந்த ஆரோக்கியமான உறுப்புகளின் மூலமாக நாம் மிகப்பெரிய நியமத்தை அடைகிறோம் அதன் மூலமாக அல்லாஹிடத்தில் அவன் பாதுகாப்புள்ளவனாக கருதப்படுகிறான் எஹ்பது இல்லா எஃப்ஃபதுக்கர் நபிகல் நாயம் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு கொடுத்திருக்கிற அருள் கொடைகளை கொண்டு ஆரோக்கியமான இந்த உடல் உறுப்புகளை கொண்டு ஓய்வான காலங்களிலே நல்ல விபாதத்துக்களை அல்லாஹுடைய கடமைகளை சரியாக பேணி நடந்து கொண்டால் எஃப்ஃபதுக்கு அல்லாஹ் உன்னை பாதுகாக்கிறாள் அல்லாஹுடைய கடமைகளை சரியான முறையில் சேர்ந்து அவன் தடுத்தவைகளை விட்டும் நீன் தவிர்ந்து கொள்கிற பொழுது அல்லாஹ் உன்னை பாதுகாக்கிறான் அவன் உனக்கு நிறைய அருள் அருள்கொடைகளை கொடுக்கிறான் எனவே இந்த அடிப்படையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்பதை காட்டிலும் ஒரு மனிதனிடத்தில் இரையச்சம் இருக்கிறது ஒரு மனிதனிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது என்றால் அதுவே மிகப்பெரிய அருள்கொடையாக நியமத்தாக மிகவும் பெரிய செல்வமாக கருதப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் திருமிதி என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் அவனுக்கு அன்றைய காலத்தில் அன்றைய பொழுதில் அவனுக்கு கிடைத்து விட்டால் மூன்று விஷயங்கள் அவனுக்கு அன்று கிடைத்து விட்டால் அவன் உண்மையிலேயே உலகத்தில் எல்லா பாக்கியங்களும் பெற்றவனாக கருதப்படுகிறான் அது மிகப்பெரிய அருள்கொடை ஒன்று மீன் ஃபி சிறுபிகி முஆபன் ஃபி ஜசதிகி இந்த கூத்து யோமிகி அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னாங்க அவன் வசிக்கிற அந்த பகுதியில் அவன் பாதுகாப்போடு இருக்கிறான் அச்சமில்லாமல் இருக்கிறான் இப்படி ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது இது ஒன்று முஆஃபன் ஃபி ஜசதிகி அவனுடைய உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது மூன்றாவது சொன்னாங்க அவனுக்கு அன்றைய நாளுடைய உணவு அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் கிடைக்கிறது இந்த மூன்று ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் இப்போ கன்னமாக ஹைஜஸ் துணியா உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அவன் பெற்றவனாக உலகத்தில் அதைவிட சிறப்பான ஒரு இன்பத்தை பெற்றவன் யாரும் இருக்க முடியாது ஆக ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமான அருள்கொடையாக பார்க்கப்படுகிறது அதுதான் ஒரு மோமியினுடைய ரசுல்மால் என்று சொல்வார்கள் முதல் அவன் ஒரு மனிதன் வியாபாரத்துக்கு ஒரு வியாபாரி வியாபாரத்திற்கு போடுகிற முதல் முதலீடு சொல்கிறோமே அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மோமியினுடைய முதலீடு எது என்று சொன்னால் அவனுக்கு ஆரோக்கியமும் ஓய்வும் அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரும் தொகையாக முதலீடாக கருதப்படுகிறது இந்த ஆரோக்கியத்தின் மூலமாகவும் கிடைக்கிற ஓய்வை கொண்டு அவன் நல்லமல்கள் நிறைய செய்து கொள்ளட்டும் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு கொடுக்கிற பாடமாக இருக்கிறது அருமையானவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் அப்படித்தான் அந்த சகாபாக்களை வார்த்தெடுத்தார்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிற அதே மாதிரி அவர்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்களை வீணடிக்காமல் அவ அவைகளை நல்லவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நமக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு மத்தியில் நமக்கு ஓய்வும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் மிகப்பெரிய நியமத் அல்லா கொடுத்த நியமத் ஒய் த ரப்புக்கும் லீதன்னுக்கும் இன் அசாபிலீத் அல்லாஹு ரபுல்லாலமின் தனது திருமறையில அறிவிப்பு செய்கிறாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்ததை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் உங்களுடைய ரப்பு அறிவிப்பு செய்கிறான் அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் லைன் ஷக்கர்தும் லீ தன்னக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள் கொடைகளை அவனுடைய பாக்கியங்களை இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறான் அதே மாதிரி அவனுக்கு நீங்கள் கொடுத்த ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தாமல் மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இன்னும் அதாபில ஷதீத் எனது வேதனை மிக கடுமையாக இருக்கும் நிச்சயமாக என்று ரபுல் ஆலமின் தனது திருமுறையில குறிப்பிடுகிறார் ஆக இந்த அறிவுரையை இந்த அறிவிப்பை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாளைக்கு மறுமைகளை நாம் இதை பற்றி விசாரிக்கப்படுவோம் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் ஐந்து விஷயங்கள் பற்றி ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்பட்டு அவன் அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியானுடைய பாதம் கியாமத்தினாலையில் அல்லாவுடைய சன்னிதானத்திலிருந்து கொஞ்சம் கூட நகர முடியாது என்று ரசூல் அல்லா சொல்லல்லாஹூ அலிஹஹ் வசல்லம் அவர்கள் எச்சரிக்கையோடு சொன்னார்கள் அன் ஃபீமா அவனுடைய ஆயுள் காலத்தை பற்றி எப்படி நீ அந்த உன்னுடைய ஆயுள் காலத்தை கழித்தா என்ற அந்த விசாரணை அவனுக்கு இருக்கிறது அதே மாதிரி அவனுடைய இளமையை எப்படி அவன் பயன்படுத்தினான் என்கிற இந்த விசாரணை இருக்கிறது அவன் பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தான் ஹலாலான முறையிலா அல்லது ஹராமான வழியிலையா என்கிற இந்த விசாரணை இருக்கிறது அடுத்தது நாலாவதாக அந்த செவல அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்த பொருளாதாரத்தை அவன் எப்படி செலவு செய்தான் நன்மைக்கு செலவு செய்தானா அல்லது பாவமான காரியங்களுக்கு செலவு செய்தானா என்று விசாரிக்கப்படுகிறது அமில ஃபீமா அலிம அவன் கற்றதன்படி எதை கற்றுக்கொண்டானோ அதன்படி என்ன அமல் செய்திருக்கிறான் என்கிற இந்த ஐந்து விஷயங்களை பற்றி விசாரிக்கப்பட்டு அதற்கு அவன் பதில் சொல்லாமல் எந்த அடியானுடைய பாதமும் கொஞ்சம் கூட நகரவே முடியாது அல்லாஹுடைய சன்னிதானத்திலிருந்து என்று ரசூல்ல்லா சொல்லல்லோஹூ அழைகு வசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார் ஆக அப்படி குறிப்பிட்டதில் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்முடைய உடல் வலிமையை பற்றி அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாளை எப்படி செலவழித்தாய் ஆரோக்கியமான உடலை அல்லாஹ் உனக்கு தந்தாள் எந்த நோயும் அல்லாஹ் உனக்கு கொடுக்கவில்லை உன்னுடைய உடல் வலிமையை அல்லாஹ் கொடுத்திருந்தாள் அந்த காலங்களில் உனக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களை நீ உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்தாய் என்கிற இந்த விசாரணைகள் அந்த அடியான் இடத்திலே கேட்கப்படுகிறது அந்த அடியான் அதை பற்றி இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே அதனுடைய நியமத்தை அந்த அருள்கொடையை அந்த பாக்கியத்தை அவன் கவனத்தில் கொண்டு அப்படி நடந்து கொள்ள வேண்டும் கிடைத்த ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இன்னைக்கு நமக்கு நிறைய ஓய்வு நேரங்கள் இருக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பை நிறுத்தப்பட்டு இருக்கிற ஒரு சூழல் அவனுக்கு அவ்வளோ பெரிய நேரம் இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொருத்தர்களும் அவரவர்கள் சார்ந்திருக்கிற அந்த துறைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது நிறைய ஓய்வு இருக்கிறது வீட்டில் அதிக நேரம் நாம் இருக்கிறோம் அந்த ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தினாய் என்கிற அந்த அருள் இது பெரிய அருள்கொடை ஃபராக் என்கிற அந்த ஓய்வு காலம் என்பது ஒரு பெரிய அருள்கொடை அந்த அருள் கொடை எப்படி செலவு செய்தாய் அதே மாதிரி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நமக்கு நோய் இல்லாமல் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாள் இந்த ஆரோக்கியமும் கிடைத்து உனக்கு ஓய்வும் கிடைத்திருக்கிறது அதை எப்படி செலவு செய்தாய் என்கிற கேள்வி விசாரணை கடுமையாக இருக்கும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த அந்த மனிதன் எப்பும் புரிந்து கொள்கிறான் மரண நேரத்தில் புரிந்து கொள்கிறான் அவன் இந்த ஆரோக்கியமான காலகட்டத்தில் வாழுகிற பொழுது சரியான முறையில் அமல்கள் செய்யாமல் கடைசில மரண நேரத்தில் அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகிறது அந்த நேரத்தில் கால இறைவா எனக்கு எனக்கு மீட்டு என்னுடைய தெரியுமா விட்டுச்சென்ற அனைத்து அமள்களையும் செய்துவிட்டு விட்டு நல்லவனாக வருகிறேன் என்று அந்த அடியான் அந்த கடைசி நேரத்தில் தான் அதனுடைய பாக்கியத்தை அருளை நியமத்தை அந்த ஓய்வு காலங்களை வீணடித்து விட்டோமே என்பதை அந்த மரண நேரத்தில் அவன் யோசித்து பார்க்கிறான் அதுக்கு முன்னாடி புத்திசாலி நமக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறத அவன் தீர்மானித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் அந்த கடைசி நேரத்தில் அப்படி கேட்கிற பொழுது கெஞ்சுகிற பொழுது கல்லா இன்னஹா கலிமா அல்லாஹு ரப்பல் அலமின் பதில் வருகிறது விஷயம் அவ்வாறல்ல இவன் சொல்கிறது எல்லாம் களிமா வெறும் வார்த்தை வெட்டு வார்த்தையாக இருக்கிறது லேசா சொல்லிட்டு போயிடுறான் நான் விட்டு சென்ற அமல்களை எல்லாம் செய்து விட்டு வருகிறேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாய் என்ற அந்த அடியான் கேட்கிறாளே அது வெறுமன வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கிறது அவனுக்கு மீண்டும் அவகாசம் கொடுக்கப்பட்டாலும் கூட கிடைத்த ஓய்வு காலங்களை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ள மாட்டான் என்பதைத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த செய்தியின் மூலமாக தெரிவிக்கிறான் நமக்கு ஆக நமக்கு கிடைத்த ஓய்வு காலம் என்கிற நியமத்தை ஒரு மனிதன் வீணடிக்கிறான் என்றால் எவ்மு தகாபுன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தனது திருமறையில சொல்கிறான் எவ்ம எஜுமாவுக்கும் யோமில் ஜம் ஒரு நாளுக்காக ஒன்று கூட்டப்படுகிற ஒரு நாளுக்காக உங்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாள் தாலிக்க யோமு தகாபுன் அது ஒரு நஷ்டமான நாளாக தீயவர்களுக்கு இருக்கிறது தீயவர்களுக்கு ஒன்று கூட்டப்படுகிற கேமத்து நாள் என்பது எவுமுத்தகாபுன் என்கிறான் அல்லா நஷ்டமான ஒரு நாள் அந்த நஷ்டமான நாளுக்கு காரணம் மக்பூனாக இருந்தான் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையான சிகத்து உள் ஃபராக் அவனுக்கு கிடைத்த ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேரத்தையும் அவன் அப்படியே ஏமாற்றப்பட்டவனாக நஷ்டப்பட்டவனாக அதை விட்டுவிட்டான் கடந்து சென்றான் அதனால் அவனுக்கு மிகப்பெரிய தாளிக்க தகாபுன் அது நஷ்டத்துக்குரிய நாளாக மாற்றப்படுகிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் வெறுமன வீண் வேண்டி படைக்கப்படவில்லை அல்லா கேட்கிறான் அன்னக்கும் இல்லை அல்லா துரிஜாவூன் உங்களை அல்லாஹு ரொம்ப ஆளுமீன் ஆபஸ் வீணுக்காக விளையாட்டுக்காக அல்லாஹு படைத்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் நம்மிடத்தில் மீட்டப்பட மாட்டோம் என்கிற தைரியத்தோடு இருக்கிறீர்களா ஒரு நாள் நம்மிடத்தில் வரப்போகிறீர்கள் அப்படி வருகிற பொழுது அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிக்க போகிறான் எனவே அதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் இப்படி நினைத்து சுதா நாம் வீணாக விடப்பட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் இல்லை உன்னுடைய காலம் அவகாசங்கள் முடிந்த பிறகு அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு செல்கிற பொழுது அல்லாஹ் விசாரிக்க போகிறான் நீ என்ன செய்தாய் நீ செய்த காரியங்கள் என்ன உன்னுடைய ஓய்வு காலங்களை எப்படி பயன்படுத்தி கொண்டாய் உன்னுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டாய் என்கிற விசாரணை அவனுக்கு இருக்கிறது மனுஷன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் இத்துறக்க சுதன் அவன் வீணாக விடப்பட்ட விடுவான் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அது இல்லை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன நபிகள் நாயகம் சல்லோஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் நேமத்தான் இரண்டு அருள் குடைகள் என்கிற அந்த இரண்டு அருள் கொடைகளில் அதிகமான மக்கள் அதிலிருந்து ஏமாற்றப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்கிற அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அஸ்கலானி ரஹ்மஹூலா தங்களுடைய பத்துகள் பாரியில இப்னு ஜவுசி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை அங்கு பதிவு செய்கிறாங்க கதி யகுனு மனிதன் கொஞ்சம் யோசித்துப்பார் அல்லாஹ் உனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிற ஒரு நிலையில் ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகிற பொழுது ஆரோக்கியமும் ஓய்வும் மிகப்பெரிய நாமத் ஆனால் இன்று அதிகமானவர்கள் பார்க்க முடிகிறது இப்படி ஜவுசி அவர்கள் குறிப்பிடுகிறாங்க அந்த செய்தியை அஸ்கலானி தங்களுடைய துகல் பாரியில் இந்த ஹதீசு கீழே புகாரியில வரக்கூடிய இந்த ஹதீசு கீழே விளக்கமாக தந்திருக்கிறார்கள் மனிதனுக்கு ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிற மனிதன் முத்தர் அவன் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு ஓய்வை அவன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் ஆனால் ஆரோக்கியம் இருக்கிறது ஆனால் அவன் விவாதத்துக்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிற பொழுது அவனால் முடியவில்லை இந்த உலகத்தினுடைய விஷயங்களை தேடுவதற்காக வேண்டி வாழ்வாதாரத்துக்காக வேண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறான் அவனுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை அதனால் பெரிய அளவில் அமல் செய்ய முடியாமல் ஆகிவிடுகிறது அவனுடைய ஆரோக்கியமெல்லாம் முடிந்த பிறகு அவன் ஓய்வு பெறுகிற நேரத்தில் அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை ஓய்வு கிடைக்கிறது இபாதி செய்ய முடியவில்லை ஆக ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹ் இரண்டையுமே கொடுக்கிறான் என்றால் அது பெரிய நியமத் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய முசீபத்தில் எல்லாம் மிகப்பெரிய நேமத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் ஓய்வையும் தந்திருக்கிறான் ஆக நீங்கள் உலகத்தில் சம்பாதிப்பதற்கு நீங்கள் புறப்பட தேவையில்லை நீங்கள் ஆரோக்கியமும் உங்களுக்கு இருக்கிறது இப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் அது மிகப்பெரிய நாமத் அதைத்தான் இப்படி ஜவுஜி சொல்றாங்க ஆரோக்கியம் இருக்கிற பொழுது உனக்கு ஓய்வு கிடைக்காமலே ஆகிவிடுகிறது அதே மாதிரி ஒரு கட்டம் அவனுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் ஒலா ஆரோக்கியமே இல்லாமல் ஆகிவிடுகிறது இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்னால் சுதாரித்துக்கொள் அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை சரி இது ஒரு மனிதனுக்கு இரண்டுமே கிடைக்கிறது ஆரோக்கியமும் கிடைக்கிறது ஓய்வும் கிடைக்கிறது ஆனால் அங்கு இன்னொரு வேலை நடக்கிறது அலைகள் கசல் அவனுக்கு சோம்பேறித்தனம் அங்கு மிகைத்து நிற்கின்றன ஆரோக்கியமும் இருக்கிறது ஓய்வும் இருக்கிறது சோம்பேறித்தனம் சேர்ந்து வந்து விடுகிறது இப்படி வந்த நேரத்தில் அந்த மனிதன் அல்லாகவை வணங்குவதற்கு சோம்பேறித்தனம் அல்லாகவை நினைப்பதற்கு சோம்பேறித்தனம் அல்லாஹுடைய திக்கிரில் ஈடுபடுவதற்கு சோம்பேறித்தனம் இறைமறை குர்ஆனை ஓதுவதற்கு சோம்பேறித்தனம் நல்லவைகளை படிப்பதற்கு பார்ப்பதற்கு கேட்பதற்கு சோம்பேறித்தளம் இப்படி எல்லாத்திலுமே உனக்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டுவிட்டால் குகல் மஹ்பூன் இவன் தான் ஏமாற்றப்பட்டவன் இவன் தான் கை சேதத்துக்குரியவன் இவன் தான் நஷ்டவாளியாக இருக்கிறான் கொஞ்சம் யோசித்துப்பார் இந்த உலகம் என்பது உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அருள் கொடைகளை உனக்கு தந்திருக்கிறாள் இங்க மிகப்பெரிய முதல் உனக்கு தரப்பட்டிருக்கிறது ஆரோக்கியம் என்கிற முதல் உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாள் அதே மாதிரி ஓய்வு என்கிற முதலை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான் உன்னுடைய அமலுகளின் மூலமாக அவைகளை மறுமையில் அறுவடை செய்வதற்கு நீ தயாரித்துக் கொள் நீன் உஷாராக இருந்து எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற சேஹத்து ஃபராக் என்கிற இந்த இரண்டுமே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள்கொடை என்பதை யோசித்துப்பார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஹபஷி ஒரு கிராமப்புற கிராமத்தை சார்ந்த ஒரு கருத்த மனுஷர் வருகிறார் அவர் ஹபஷா நாட்டை சார்ந்தவர் நபிகள் நாயம் சல்லா அலிசலாம் அவர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் கேட்கிறார் அல்லாஹுடைய அருளை கொஞ்சம் சொல்லுங்கள் விவாதத்தை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் ஒரு நீண்ட ஹதீஸ் தொபுரானியில் பதிவு செய்யப்பட்ட சைஹான் ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் அல்லா அலிஸ்லாம் அவருக்கு நிறைய திக்கருகளை கற்றுக் கொடுக்குறாள் மன்காலல இலாக இல்லல்லா அல்லா கானுஹாஹுன் ஐந்தா ரசூல் அல்லா அல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு மனிதல்ல இலாக இல்லல்லா என்று கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் அதை சொல்லி கொண்டிருந்தால் அல்லாஹிட அல்லாஹிடத்தில் அவன் ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறான் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அவனோடு ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறான் ஒமன் கால சுஹான் அல்லாஹு திஹி அதே மாதிரி ஒரு மனிதன் சுபஹான் என்று அவன் கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் இப்படி சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு இப்படியான நன்மைகள் எழுதப்படுகிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது சுபஹான் அல்லாஹிஹி என்று அவன் சொல்லுகிற பொழுது என்று ருசூலா சல்லா அலிஸ்லம் இப்படி சொல்லுகிற பொழுது அந்த ஹபஷா நாட்டுக்காரர் உடனே ரசூல் பார்த்து கேட்குறான் யார் ரசூலல்லா அப்படியானால் இவ்வளவு நன்மைகளை அல்ல அள்ளி அள்ளி கொடுக்கிறான் அந்த மனிதனுக்கு அந்த அடியானுக்கு அவன் இப்படி இவ்வளவு பெரிய நன்மைகளை பிறகு லாயிலா இல்லல்லான்னு சொன்ன உடனே அல்ல அவனோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுக்கிறான் சுபகானல்லி என்று சொல்கிற பொழுது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மைகளை அவனுக்கு எழுதுவதாக நீங்கள் சொல்றீங்க அப்படியானால் அவன் அதை சொல்லி கொண்டே இருக்கிறான் அவன் எப்ப பார்த்தாலும் கிடைக்கிற நேரங்களெல்லாம் அவன் இதை ஓதிக்கொண்டே இருக்கிறான் அப்படி இருக்கிற பொழுது அவனுக்கு நிறைய நன்மைகள் கிடைத்துவிடும் அவன் நாலு மறுமைகளை நஷ்டப்படுவதற்கு வழியே இல்லையே அப்படி இருக்கிற பொழுது அவன் எப்படி நஷ்டவாளியாக ஆகுவான் எப்படி அவன் மறுமைகளை பாதிக்கப்பட்டவனாக ஆகுவான் மறுமைகளை விடப்பட்டவனாக ஆகுவான் மறுமையில் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமானவனாக ஆகுவான் ஒரு காலமும் நடக்காத லேசா செய்து விட்டு போகலாமே என்று ஆச்சரியத்தோடு கேட்குற பொழுது ரசூல்ல்லா சொல்லு அலி வசல்லம் சொன்னாங்க அவன் அதையெல்லாம் செய்கிறான் எந்த அளவுக்கு என்றால் இன்னாஜோல அமல் ஒரு மணிய ஒரு அடியான் நிறைய அமலோடு வருகிறான் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மலையை தூக்கி அவன் செய்திருக்கிற அமலோடு நாம் அங்கு நிறுத்து பார்த்தால் அவன் அந்த மலை கூட கனமான மலை கூட அது தாழ்ந்து அது மிக உயர்ந்து நீக்கும் ஆனால் இவன் செய்த அமல் அந்த அளவுக்கு தாழ்ந்து மிகப்பெரிய ஒரு வெயிட் உள்ளதாக இருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு அமலோடு வருவான் அப்படியானால் அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லையே என்று ஆச்சரியமா கேட்கிறார் ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அலி வசல்லம் சொன்னாங்க இதெல்லாம் நடந்து விசாரித்து அவன் இவ்வளவு அமலை செய்திருக்கிறான் நல்லா அவனுடைய அமலையும் ஒரு இடம் தராசில போடப்படுகிறது ஒரு பெரிய மலையை கொண்டு இன்னொரு தராசில் வைக்கப்படுகிறது மழை அப்படி தூக்கி விடுகிறது இவனுடைய அமல் அந்த அளவுக்கு முறிவு நிற்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நேரத்தில் ஆலமீன் அவனுக்கு கொடுத்த அருள் கொடை அது ஒன்று வெளியில் வருக அல்லாஹு கொடுத்த அருள் கொடை ஓய்வு அதே மாதிரி அவனுடைய ஆரோக்கியம் இந்த இரண்டை மட்டும் அல்லாஹ் விசாரிக்கிறான் இவ்வளோ அமலோடு வந்திருக்கிறாய் உனக்கு சுருக்கம்தான் இவ்வளவு பெரிய நன்மைகளை நீ கனமோடு வந்திருக்கிறாய் உனக்கு சுருக்கம் தான் சந்தேகம் இல்லை ஆனால் என் புறத்திலிருந்து செய்யப்பட்ட அருள் கொடைகளை பற்றி உன்னிடத்தில் விசாரிக்கப் விசாரிக்க போகிறேன் என்று அருள் கொடை அங்கு விசாரணைக்கு அங்கு தயாராகி விடுகிறேன் அல்ல என்ன அருள் கொடையை கொடுத்திருக்கிறான் என்று ஒரு அருள் கொடையை பற்றி நியமத்தை பற்றி ஒன்றி விசாரிக்கிற பொழுது அவன் செய்த அத்துணை அமலும் அதற்கு ஈழாக கூட ஆக முடியாது அவனுடைய அமல்கள் அனைத்து ஒன்றில்லாமல் ஆகிவிடும் அவ்வளவு அருள்கொடைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஓய்வு என்கிற அருள் கொடையே பெரிய அருள் கொடை அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் அதற்கு என்ன விலை கொடுக்க போகிறாய் நீ அத்துணை அத்துணையாமலையும் அந்த ஓயு என்கிற அருள் கொடைக்கு நீ கொடுத்தாலும் கூட இன்னும் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கிறது மிச்சம் இருக்கிறது அப்படியானால் எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும் எனவே இந்த இடத்தில் அல்லாஹ்பல் ஆலமீன் அவனுடைய அருளால் அதனால தான் சொருக்கம் அகிலசுன்னு ஜமாத்துடைய அக்கிதான் என்ன வேண்டால் ஒரு மனிதன் அவன் செய்த அமலோடு அமலை கொண்டு சொருக்கம் போக கண்டிப்பா போக மாட்டான் அப்படியானால் அவன் செய்த அமலோடு அல்லாங்களுடைய ரஹமத்தை கொண்டு தான் சொருக்கம் போகிறான் ஏன்னா அவன் செய்த அமல்களை அவன் கொடுத்த நியமத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறது ஒண்ணுமே மிச்சம் இருக்காது அப்படியானால் அவன் நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டிய நிலை வந்துவிடும் அதனால் இதை கவனத்தில் வைத்துத்தான் ரபுல் ஆலமீன் அவனுடைய அருள்கொடையால் ரஹமத்தால் அவனுக்கு சுருக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது கிடைக்கிற ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள ரசூல்லா சல்லா இபுனு உமர் அவர்களை ரஜையல்லுமா உரதாகுமா அவர்களுடைய தோல் பூஜ்யத்தை பிடித்து கொண்டு சொன்னாங்க இந்த உலகத்தில் வீணான வேண்டி படைக்கப்பட்டதாக நாம் எண்ணிவிடக்கூடாது இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அழகா சொல்றாங்க குன்பி துனியா இந்த உலகத்தில் நீ இருக்க வேண்டும் எப்படி தெரியுமா அந்நியவனை போன்று கரீப் அந்நியவனை போன்று இரு அவ ஆபிரு சபீல் வழி போன்று இரு இவ்வளவுதான் இந்த உலகம் இந்த இந்த தொடரில் இப்படி ஒவ்வொரு சொல்றாங்க நீ காலை பொழுதை அடைந்துவிட்டால் விட்டால் மாலை பொழுது உனக்கு இல்லை மாலை பொழுதில் இருக்கிற பொழுது காலை பொழுது உனக்கு இல்லை ஏனென்றால் உத்தரவாதம் சொல்ல முடியாது எப்போ ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்று சொல்ல முடியாது கிடைத்த நேரம் உனக்கு நியமத் கிடைத்த ஓய்வு உனக்கு ஆரோக்கியம் இவைகள் அனைத்துமே அல்லாஹ் கொடுத்த ஞமத் எனவே மரணம் எப்பொழுது வரும் தெரியாது காலையில் இருக்கிறோம் மாலையில் இருப்போமா சொல்ல முடியாது மாலையில் இருக்கிற பொழுது காலை கிடைக்குமா எனக்கு என்றால் நிச்சயமாக இருக்காது மின் சிஹத்திக்க நீ மறந்திக்க நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தோடு இருக்கிற பொழுது ஆரோக்கியத்தை நல்ல பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ஹயாத்து கிடைத்திருக்கிறது அதை முந்தி இருக்கிறது அதை நீ நல்ல பயன்படுத்திக் கொள் என்று இபுனு உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் இந்த தொடர் செய்திக்கு அவர்கள் விளக்கம் கொடுத்தார் அருமையானவர்களே எனவே இவை இவைகளை கவனத்தை நாம் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழுகிறோம் எவ்வளவு காலம் ஒமர் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அனுகூறதா அவங்கள்ட்ட ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அவங்க அந்த ஜனாசாவை பேட்டி கேட்டாங்க யார் இந்த மனுஷர் மாத்த ஃபிலான் ஓ ஃபிலான் அப்படின்னாங்க இன்னாருடைய மகன் இன்னார் உடனே உமர் கத்தா பிரதையல்லாம் அவனுக்கு உபதேசம் செய்கிறதுக்கு முன்னாடி அமீருல் மோமினின் எல்லாம் அவங்களுடைய கட்டளைக்கு கீழே தான் நாடே இயங்கி கொண்டு இருக்கிறது சொன்னாங்க இன்னைக்கு இவர் மரணமாக இருக்கிறார் நாளைக்கு உமர் மரணித்து விட்டால் உமர் மூத்தாய் விட்டார் என்று மக்கள் சொல்ல இவ்வளவுதான் இந்த உலகம் என்பது இந்த உமருக்கு என்ன இருக்கிறது இந்த உமர் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தான் அந்த நியமத்தை நான் அருள்குடையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லைன்னா நாளைக்கு நான் மூத்தாவிட்டால் உமர் மூத்தாயிட்டார் முடிந்து விட்டது என்னுடைய காலம் முடிந்து விட்டது எனவே இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதாக அங்கு இருந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் உமர் அது எல்லாஹோன் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ போகிறோம் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு நபி நூஹ அலைஹி சலாத்து வலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் மட்டுமே செய்திருக்கிறாங்க தேவா அதற்கு பிறகு எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்பதில் தெளிவான ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லாவிட்டாலும் தப்சீருடைய அலோமாக்கள் அதற்கு பிறகும் நீண்ட காலங்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடுறாங்க அதுக்கு குறிப்பு நமக்கு கிடைக்கல ஆனால் குரானில் பார்க்குறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தாவா பிரச்சாரமே செஞ்சுருக்கிறாங்க அதற்கு தூஃபான் ஏற்பட்டு உலகமே அழிக்கப்பட்டு அதற்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க எல்லாம் முடிந்து அவங்களுடைய மரண நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது கைஃப வஜத் துனியா உலகத்தில் வாழ்ந்த இவ்வளவு காலம் ஆயிரத்தி ஐநூறோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ எவ்வளோ காலம் அதுக்கு பிறகு வாழ்ந்தாங்களோ மொத்த கணக்கு இவ்வளவு கால உலகத்தில் வாழ்ந்தீங்களே உலகத்தில் நீங்கள் அடைந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் லேச சொல்லி முடிச்சுட்டாங்க ஒரு வீடு மாதிரி இந்த உலகம் ஒரு வாசல் வழியாக நுழைந்து மற்றொரு வாசல் வழியாக வெளியே வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த நபி நீண்ட ஆயுளை பெற்ற நபி ஒரு ஒரு சிறந்த ஒரு நபி அவர்கள் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்ட வாழ்ந்த காலத்தை பற்றி அழகா சொன்னாங்க ஒரு கெட்டட மாதிரி இந்த உலகம் என்பது அதற்கு இரண்டு வாசல்கள் இருக்கிறது ஒரு வாசல் வழியாக நுழைந்து மற்றொரு வாசல் வழியாக வெளியானது போன்று நான் யோசிக்கிறேன் ஆனால் நான் கவலைப்படுவது என்ன தெரியுமா இவ்வளவு காலத்தில் நான் என்ன கயிறை நன்மையை சேர்த்து வைத்திருக்கிறேன் ஆகிறதுக்காக இதைத்தான் நான் யோசிக்கிறேன் இப்போ நாமும் அதைத்தான் யோசிக்க வேண்டும் குறைந்த ஆயுள் பெற்றவர்கள் மிஞ்சு போனான்டா ரசூல்லா சல்லு அலை வசலம் சொன்னதுபடி படி அதுக்கு மேல தாண்டது என்பது ஒரு பெரிய அது ஒரு பெரிய நியமத்து தான் ஆக ஒரு குறைந்த ஆயுள் பெற்ற இந்த உம்மத் இந்த சமூகம் நீங்கள் வாழுகிற காலத்தில் ஆகிரத்திற்காக வேண்டி என்ன தயார் செய்து வைத்திரு இதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் நிஜமான வாழ்க்கை ஆகிரத்திற்கு நான் செய்து வைத்திருக்கிற அந்த நன்மைகள் சேமித்து வைத்திருக்கிற நன்மைகள் அல்ல தக்குவா விஷயத்தில் நிறைந்து காணப்படுகிறானா இதுதான் நான் உலகத்தில் வாழ்ந்ததில் மிக அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்னுடைய நேரங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டிருக்கிறதா நான் செய்த காரியங்கள் என்ன என்பது பற்றியான விசாரணையை நாம் தொடுக்க வேண்டும் ஆக அருமையானவர்களே அப்படிப்பட்ட அருள்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி தந்திருக்கிறான் அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் அழிகிறது எல்லா சொன்னாங்க அண்ணாசு நியாம் ஃபைதா மாத்து இன் தபஹு மக்களை பொறுத்தவரையில் அண்ணாசு நியாம் மக்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார் கருத்தாவது பாராமுகமாக இருக்கிறான் அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது இபாது செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நியாம் அதை கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க எப்போ அந்த மனிதன் அதை புரிந்து கொள்கிறான் உயிதா மாத்து அவன் மரணித்து விட்டால் என் தபு அதை பற்றி யோசிக்கிறான் கை சேதம் அடைகிறான் என்னுடைய காலங்களை எல்லாம் வீணடித்து விட்டேடே என்னுடைய காரியங்களெல்லாம் வீணாகிவிட்டதே என்று அவன் கவலைப்படுகிறான் இது புத்திசாலி தரம் அல்ல எனவே நமக்கு கிடைச்சிருக்கிற ஓய்வு நேரங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளவிடும் வீணிலும் விளையாட்டிலும் கூத்திலும் கும்மாளத்திலும் தூக்கத்திலும் நம்முடைய நேரங்களை வீணாக்கிவிடக்கூடாது இது ஒரு வகையான ஒரு நேரம் இதில் நமக்கு கிடைச்சிருக்குது பாக்கியமாக்கி பாக்கியமாக்கியிருக்கிறான் நிறைய பேருக்கு நேரம் கிடைக்காமலே இருந்தோம் விபாதை செய்கிறதுக்கோ குரான் ஓதுறதுக்கோ நல்லவைகளை பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ எதுக்குமே நமக்கு நேரம் இல்லாமல் இப்போ அப்படி அல்ல வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் ஓய்வு வீட்டுக்குள்ளே இரு உனக்கு கிடைக்கிற அந்த வீட்டுக்குள் இருக்கிற நேரங்களை நல்ல விதத்தில் கொள்ளும் இது மிகப்பெரிய நமத் அருள்கொடை இந்த ஓய்வு இதை பற்றி விசாரிக்கப்படுவோம் இபுனு கையும் ஜவுசி ரஹ்மஹுல்லா அவங்க சொன்னாங்க இவா அப்துல்வ் நேரத்தை வீணாக்கிறது கிடைச்ச ஓய்வை வீணாக கழிப்பது ஒன்று தூக்கத்தில் அல்லது வீணான விளையாட்டில் அல்லது சும்மா உட்கார்ந்து நேரத்தை அல்லது சும்மா எதையாவது பேசிக்கொண்டு என்று இப்படி நேரத்தை வீணடிப்பது என்பது மினல் மவுத் நான் எப்படி புரிகிறேன்னா மரணத்தை விட கொடுமையானது அது ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து விட்டால் அவன் இந்த உலகத்தை விட்டும் குடும்பத்தாரை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடுகிறான் அவங்க லேசா சொல்றாங்க மரணம் என்பது உலகத்தை விட்டும் இந்த அவனுடைய குடும்பத்தாரை விட்டும் துண்டிக்கப்படுகிறான் ஆனால் நேரத்தை வீணடித்தது இருக்கிறது அல்லாகுவை விட்டும் ஆகிரத்தை விட்டும் அவன் துண்டிக்கப்படுகிறான் எது சிறந்தது எது கடுமையானது எது கொடுமையானது அல்லாகுவை விட்டும் ஆக்கிரத்தை விட்டும் அவன் பாராமுகமாகும் சிந்தனை இல்லாமல் ஆகிவிட்டான் காரணம் நேரங்களை வீணாக்கி விட்டான் இது கடுமை இது கொடுமை இதோட கொடுமை எதுவும் இருக்காது தான் மரணத்தை கூட லேசாக நாம் கடந்து போய்விடலாம் ஆனால் நேரத்தை வீணடிப்பது என்பதை அது என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல காரணம் அல்லாஹ்வையும் மறந்து ஆக்கிரத்தையும் மறந்தவனாக கருதப்படுவதாக எபுனல் கையும் ஜவுசி ரஹிமஹுல்லா இந்த தத்துவத்தை குறிப்பிட்டார் எனவே அருமையானவர்களை எல்லாம் கவனத்தில் வைத்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேரங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவும் நிறைய ஓய்வு நேரம் இருக்குது குரான் நிறைய ஓதுங்க நிறைய ரமதான் பக்கத்தில் வரப்போயிரு வர இருக்கிறது ரமதானுக்கு முன்னாடி எப்படியாவது இன்னும் ஒரு ஒரு கத்து முடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ரமதானுக்கு முன்னாடி ஒரு குரானை முடிந்த அளவுக்கு முடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த ரமலில் இருந்து புதுசாக நாம் அதிக திலாபத்துக்களை ஓதுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய நல்ல விஷயங்களை கேட்பது எதை கேட்டோமோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அதுவும் ஒரு பயிற்சியாக இந்த ஓய்வு காலங்கள் இருக்கும் நிறைய விஷயங்களை குரானை சரியாக ஓத தெரியாதவங்க அதற்கு முயற்சி பண்ணலாம் ஓதுவை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ளலாம் குரானை ஓரளவு நல்ல ஓத தெரிந்தவர்கள் தப்சீருடைய உலமாக்கள் தப்சீரை படிக்கலாம் இன்றைக்கி தப்சீர்லாம் த நிறைய தமிழில் வந்திருக்கிறது எனவே தப்சீரை படிக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வசனத்தை எடுத்து அதுக்கு உலமாக்களுடைய விரிவுரைகள் குறிப்பாக இபனு கசீர் தப்சீர் இபுனு கசீரை எடுத்து நாம் வாசிப்பதற்கு இது இப்படியான நேரங்களை நாம் சரியான முறையில் கடத்தி சென்றால் நமக்கு கிடைத்த இந்த ஓய்வை ஒரு பெரிய நியாமத்தாக கருதப்படுகிறது இது இவ்வளோ பெரிய பலாய் முசீபத்துக்கு மத்தியில் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக இந்த நேர ஓய்வை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து பெரும்பகுதி மக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருகிறது நிறைய பேருக்கு கவலையும் கேள்வியும் வருகிறது ஜும்மாவை பொறுத்த வரையில் வாழ்நாளையில நாங்கள் ஜும்மாவை விட்டதே இல்லை இப்போ தொடர்ந்து மூன்று ஜுமாக்கள் பாலாகி விட்டட ஏன்னா ஹதீஸில் பார்க்குறோம் மூன்று ஜும்மாக்கள் தொடர்ந்து விடப்பட்டிருந்தால் தபா அல்லாஹு அலா கல்பிஹி அவனுடைய இதயத்தில் அங்கு சீல் வைக்கப்படுகிறது முத்திரை குத்தப்படுகிறது அல்லது இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல முனாஃபிக் மூன்று ஜும்மாவை தொடராக விட்டால் முத்தத்தாலியாத் சில ஹதீஸ்ல அப்படியே வருது முத்தத்தாலியாத் தொடர்ந்து மூன்று ஜும்மாக்கள் விடுவ ஒருத்தன் விடு விட்டால் அவன் முனாஃபிக் என்று முத்திரை குத்தப்படுகிறது என்றெல்லாம் ஹதீசுகளில் பார்க்கிறோம் இந்த கேள்வியை வைத்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய சந்தேகம் அப்படியானால் எங்களுக்கு ஜுமா தோழ முடியாமல் இருக்கிறது இப்படியான காலகட்டத்தில் எங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கவலை கவலை வந்து உண்மையிலே அங்கீகரிக்கப்படக்கூடிய தான் இந்த கவலைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் கூலி தருவான் ஆனால் ஹதீசில் எப்படி வந்திருக்குன்னா மண் தரக்க சலாச ஜுமா உணன் ஹதீஸில் அப்படியே வருது ஒரு மனிதன் மூன்று ஜுமாக்களை தொடராக விட்டால் அதில் தஹாவுன் என்கிற வார்த்தை பொடுபோக்காக அலட்சியப்படுத்தும் முகமாக சில ரிவாய்த்துக்கள் ஒரு பெரிய கவனம் எடுத்துக்கொள்ளாத நிலையில் அல்லது எந்தவித காரணமும் இல்லாமல் மூன்று ஜும்மாக்களை தொடராக விட்டால் அவன் முனாஃபிக் அல்லது அவனுடைய இதயத்தில் முத்திரை இந்த இப்படித்தான் ஹஜீசைகளில் பார்க்க முடியும் எனவே நாம் இப்படி தொடராக நமக்கு ஜும்மா கிடைக்காமல் போவதை பற்றி நமக்கு கவலை இருப்பதில் குற்றம் இல்லை ஆனால் அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஏனென்றால் நாம் ஒரு கா க ஒரு காரணம் இல்லாமலோ அல்லது வேணுமென்றோ அல்லது கவனக்குறைவாலோ நம்ம ஜும்மாவை விட சூழ்நிலை உள்ள கால சூழ்நிலையில் அங்கு நாம் சேர்ந்து இருப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிடும் என அப்படியான ஒரு நோய் பரவி இருக்கிறது இது ஒரு வகையான தொற்று இந்த நோயிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் அத்தியாவசியமான காரணங்கள் இல்லாமல் வெளியிலே வரக்கூடாது என்கிற அளவுக்கு மருத்துவர்களால் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம் அப்படியான ஒரு பயங்கரமான நோய் உள்ள காலகட்டத்தில் இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது இப்படி ஒரு காரணத்தால் அரசாங்கம் நமக்கு தடை விதித்திருக்கிறது ஆக இப்படியான காரணங்கள் இருக்கிறதுனால ஜும்மா தொடர்ந்து எத்தனை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எத்தனை ஜும்மாக்கள் போனாலும் கூட குற்றவாளியாக கருதப்பட மாட்டோம் அல்லா காப்பாற்ற வேண்டும் நம்முடைய நீயத் கவலைப்படுறோமே இப்படி ஒரு நிலையில இருக்கிறோம் என்று இந்த கவலைக்கு நிச்சயமாக அல்லா கூலியே தருவான் அதற்காண்டி யாரும் இந்த விஷயத்தில் கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமி அதற்கான நிரப்பமான கூலியை தருவான் நீங்கள் மனசில் மட்டும் நீயத்தை வைத்து கொள்ளுங்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்கள் விரைவாக இந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி பள்ளிகளெல்லாம் நல்ல அமல்கள் மூலமாக அலங்கரிக்கப்பட வேண்டும் என புனிதமிக்க ரமதான் எதிர்நோக்கி வருகிறது அதற்காக வேண்டி பள்ளிவாசல்களெல்லாம் இபாதத்தால் அமல்களால் குரான் ஓதுவதன் மூலமாக அலங்கரிக்கப்படக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் எல்லாம் விவாதத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரொபில் ஆலமீன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற அந்த கவலையை அந்த துவாவை அல்லாஹிடத்தில் கேளுங்கள் மாறாக நாம் இதை பற்றி ஒரு பெரிய அளவில் கவலைப்பட வேண்டும் அதற்கு நன்மை கிடைக்கும் அல்லாஹு குற்றம் பிடிப்பான் என்கிற அச்சம் தேவையில்லை எனவே அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் நமக்கு கிடைத்திருக்கிற ஆரோக்கியத்தையும் இந்த ஓய்வு காலத்தையும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல கூட்டத்தை ரொம்ப ஆளுமீன் நம்மை சேர்த்தருள்வானாக இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நோய்க்கு ஆளாகி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பானாக இந்த நோயை அல்லாஹ் உலகத்திலிருந்தே அல்லாஹ் வேறு திசைக்கு மாற்றி மாற்றி மாற்றிவிட வேண்டும் என்று அல்லாக்கிடத்தில் நாம் துவா செய்து கொள்வோம் அதே மாதிரி ஹரம் ஹரம் ஷரீஃபை நீ ஹரமை நீ ஷரீஃபைன் என்கிற புனித இரண்டு அந்த பள்ளி வாயில்களிலும் விவாதத்துகள் நடைபெறுவதற்கும் உலகத்தில் இருக்கிற ஏனைய பள்ளிவாசல்களிலும் நிறைய அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பிரபுல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கு நெசிபாக்க வேண்டும் என்று அல்லாக நாம் துவா செய்து கொள்வோம் அல்லா அங்கீகரிப்பானாக வாக்குறது ஆலமீன்